ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். சமீபத்தில் ஒரு கோட் ஒன்று வாசித்தேன், கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் யுவர் ஸ்நாக்ஸ் க்ளோஸர் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டைம் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நம்ம ஊர் கேசரியை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி நார்த் இந்தியாவில் செய்கிறது தான் இந்த வாழைப்பழ சீரா. இது எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோடய வாழை மரங்களில். இப்போ இந்த ரெண்டு தார் ரெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அறுத்த ஒரு தாரில் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டது போக மீதி நல்லா கனிஞ்ச பழமாக இருக்குது. தோலெல்லாம் கருப்பாயிருச்சு, ஆனால் பழம் உள்ள நல்லாயிருக்கும். இது கற்பூரவள்ளி. இதுலேருந்து மீடியம் சைஸ் நல்லா கனிஞ்ச பழமாக ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதிலிருந்து ஒரு அமிலம் தயாரிக்கலாம் செடிகளுக்கு. அது ரெடி ஆகிட்டுருக்கு, அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நாலு மீடியம் சைஸ் வாழைப்பழத்துக்கு கால் கிலோ வெள்ளை ரவை, கொஞ்சமாக நெய், அப்புறம் வந்துட்டு கால் கிலோ நாட்டு சர்க்கரை. இனிப்பு வந்து கூட வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கிங்க. 10-15 முந்திரி, அதே மாதிரி 10 திராட்சை வத்தல், அப்புறம் 4-5 ஏலக்காய். இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம், ஏன்னா இது நல்லா கிளறணும், அதனால் கடாய் பெருசாக இருந்தால் நல்லது. இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப அதே கடாயில் அந்த நெய்யிலேயே ரவையை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருகாமல் பொன்னிறமாக அப்படியே அந்த ரவை ஸ்மெல், உப்புமாக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்துக்கலாம். ரவையிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அப்போ வந்துட்டு இந்த வாழைப்பழங்களை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கணும். இதையும் அந்த ரவையில் போட்டு நல்லா பிரட்டி விடலாம். ரவையும் வாழைப்பழமும் நல்லா ஒன்று சேரணும். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிரட்டணும். ஒரு பதம் இது, இந்த தண்ணி வாழைப்பழம் இந்த ரவை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு பொரியல் பதம் வரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா கிளறி விடணும். அப்புறம் ஓரளவுக்கு ட்ரை ஆனோடனே செகண்ட் டைம் தண்ணி சேர்த்தணும். செகண்ட் டைம் தண்ணி சேர்த்துட்டு இது என்ன பதம்னா கூட்டு பதம். அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும். இப்போ 3rd டைம் வந்து மறுபடியும் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ தான் வந்து அந்த கேசரி பதம் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்தும் போது இது கொஞ்சம் தண்ணி விடும்போது கரெக்டான கேசரி பதம் வந்துடும். அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக 1/2 லிட்டரையும் நம்ம விடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பதம் பார்த்துக்குங்க, இந்தளவு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நீங்கள் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேஜுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க இது. அந்த தண்ணி ஊற்றுற ஸ்டெப்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸில் அல்டிமேட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ வந்துட்டு இதில் வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அப்புறம் ஏலக்காயை தட்டி இதையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டோம்னா அவ்வளோதான். சூடாக இதை வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்வீட்டோ, இல்லை நம்மளே ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி தான், இதை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட இந்த வாழைப்பழ சீரா. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு டயர்டாக வர்ற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. டயட்டில் இருக்கிறவங்க கூட மார்னிங் வந்துட்டு இதில் வந்து 1/2 கப் எடுத்துகிட்டு ஒரு பிளாக் டீயோட இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட முடிச்சுக்கலாம். சிம்பிள் அல்டிமேட் டேஸ்டான இந்த ரெசிபி வந்து நார்த் இந்தியாவில் நம்ம எப்படி கேசரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வைக்கிறோம் அதே மாதிரி தான். இந்த வாழைப்பழ சீரா இல்லாமல் அங்கே எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. இந்த வாழைப்பழம் வந்து கொஞ்சம் துண்டு துண்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். அப்படி இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.